வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, குவாவில் நிறையா பேருக்கு நிறையா டவுட் இருக்குது. அது என்ன அப்படின்னா, கஃபீல் பர்மிஷன் இல்லாமல் யாரெல்லாம் வேறு கம்பெனிக்கு கஃபாலா சேஞ்ச் பண்ண முடியும் அப்படின்னு நிறையா பேருக்கு நிறையா கன்ஃபியூஷன் இருக்குது. அதுக்கு நம்ம நிறையா வீடியோ போட்டுட்டோம். ஆனால் இருந்தாலும் நிறையா பேருக்கு இந்த டவுட் வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ ரொம்ப கிளியராக சொல்கிறோம், யாரெல்லாம் கஃபீல் பர்மிஷன் இல்லாமல் மாற முடியும் அப்படிங்கிறதையும், அது மாறுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் வேணும், எவ்வளோ நாள் எடுக்கும், அதோடய டூரேஷன் சொல்லுவாங்களா, அக்செப்ட் பண்ண பேருக்கு எத்தனை நாள் இருக்குது, சேஞ்ச் பண்ணுறது எத்தனை நாள் எடுக்குது, எவ்வளோ ஃபீஸ் எவ்வளோ. ஸோ இதெல்லாம் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். ஆனால் இந்த டவுட்டெல்லாம் யாருக்கும் நிறையா வாட்டி வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அவங்களுக்கு கிளியர் பண்ணுறதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது சவுதி அரேபியாவில் பொறுத்தவரையும், ஒரு கம்பெனிலேருந்து இன்னொரு கம்பெனிக்கு கஃபாலா சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களுக்கு நாலே விஷயம் இருந்தால் போதும் கஃபீல் பர்மிஷன் இல்லாமல் சேஞ்ச் பண்ணுறதுக்கு. இந்த நாலு விஷயம் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் கஃபாலா சேஞ்ச் பண்ண முடியும் கஃபீல் பர்மிஷன் இல்லாமல். அதில் ஃபஸ்ட்டு உங்கள் இக்காமா எக்ஸ்பைரி ஆகிருக்கணும், ஓகேங்களா. ரெண்டாவது உங்களுக்கு ஒர்க் பர்மிட் எக்ஸ்பைரி ஆகிருக்கணும். மூணாவது உங்கள் கம்பெனி ரெட் கேட்டகரியில் இருக்கணும். நாலாவது உங்களுக்கு கான்ட்ராக்ட் முடிஞ்சிருக்கணும். இந்த நாலு விஷயம் நீங்கள் இருந்துச்சு, நாலு விஷயத்தில் ஏதாவது ஒன்று இருந்தாலும் நீங்கள் உங்கள் கஃபாலாவை சேஞ்ச் பண்ணிக்கலாம் உங்கள் கஃபீல் பர்மிஷன் இல்லாமல், ஓகேங்களா. இதில் இன்னொரு பேர் இன்னொன்று நிறையா பேருக்கு நிறையா ஒரு சந்தேகம் வருது. இப்போ என் இக்காமா இருக்கு வேலிடு, ஆனால் குரூப் படிச்சிட்டாங்க, இல்லை என் இக்காமா எக்ஸ்பீரி ஆனால் குரூப் படிச்சிருக்கு, நாளாக மாற முடியுமா அப்படின்னு ஒரு டவுட் வருது. ஸோ அவங்களுக்கு ரொம்ப தெளிவாக சொல்கிறேன், உங்களை குரூப் படிச்சிருந்தாலோ இல்லை இக்காமா வேலிடில் இருந்தாலோ உங்களால் கஃபாலா சேஞ்ச் பண்ண முடியாது. கண்டிப்பாக இக்காமா எக்ஸ்பீரி ஆகிருக்கணும். நான் சொன்ன அந்த நாலு இதில் ஏதாவது ஒன்று உங்களுக்கு முடிஞ்சிருந்தாலும் நீங்கள் ஈஸியாக சேஞ்ச் பண்ணிடலாம். அது இன்னும் நிறைய பேருக்கு வருது, கான்ட்ராக்ட்டு என்கிட்ட இருக்குது, கான்ட்ராக்ட்டு இப்போ எனக்கு முடிய போகுது. உதாரணத்துக்கு இப்போ சொன்னீங்கன்னா, இப்போ செப்டம்பர் 30ஆம்தேதி முடிய போகுது, ஓகே, அது முடிஞ்ச பிறகு நான் சேஞ்ச் பண்ணிக்கலாமா, இல்லை நான் அதை டெர்மினேட் பண்ணிவிட்டு இப்போயே நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியுமா அப்படின்னு போயிட்டீங்க அப்படின்னா, நீங்கள் என்ன தான் குவால போய் இந்த டெர்மினேஷன் கான்ட்ராக்ட் அப்படின்னு நீங்கள் கொடுத்து கேன்சல் பண்ணாலும், உங்கள் டூரேஷன் எத்தனை நாளுக்குன்னா செப்டம்பர் 30ஆம்தேதி வரை தான் உங்களுக்கு முடிய போகுது. ஸோ அது வரையும் உங்களுக்கு நாள் கணக்கு பண்ணி உங்களுக்கு டூரேஷன் ஓட ஆரம்பிச்சிடும், நாட்கணக்கு ஓட ஆரம்பிச்சிடும். உதாரணத்துக்கு செப்டம்பர் 30 உங்களுக்கு முடியுது, நீங்கள் இன்றைக்கி வந்து எனக்கு கான்ட்ராக்ட் கேன்சல் பண்ணுறேன் அப்படின்னு உங்கள் குவால கொடுத்துட்டீங்க, ஆனால் உங்களுக்கு உடனே கேன்சல் ஆகாது, அந்த செப்டம்பர் 30ஆம்தேதி வரையும் முடிஞ்சு தான் உங்கள் கான்ட்ராக்ட்டு கேன்சல் ஆகும். இன்றைக்கி பண்ணால் உடனே கேன்சல் ஆகும் அப்படின்னு கேன்சல் ஆகாது, ஓகேங்களா. இன்னும் நிறைய பேருக்கு டவுட்டு வருது, எப்படின்னா இப்போ நான் கஃபாலா சேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னா என் கம்பெனிக்கு எப்போ தெரிய வரும் அப்படின்னு. அது எப்போ தெரிய வரும் அப்படின்னா, நீங்கள் கஃபாலெல்லாம் சேஞ்ச் பண்ண பிறகு அப்சரில் உங்கள் கம்பெனி பேர் சேஞ்ச் ஆகிடும். இப்போ ஒரு கம்பெனி வேலை பார்க்குறீங்க அப்படின்னா, நீங்கள் கஃபாலா சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னா, உங்கள் அப்சர்லேயே பழைய கம்பெனி பேர் போய் புது கம்பெனி பேர் எப்போ வருமோ அப்போ தான் உங்கள் கஃபீலுக்கே தெரிய வரும், சரி இவன் சேஞ்ச் பண்ணிட்டான் அப்படின்னு. ஒருவேளை இதுக்கு முன்னாடியே தெரிஞ்சிட்டு அப்படின்னா உங்கள் பக்கத்துலனே உங்களை போட்டு விட்ருக்கான் அப்படின்னு தான் அர்த்தமே தவிர, கஃபாலா சேஞ்ச் பண்ணுறப்ப உங்களுக்கு கம்பெனிக்கு எப்போ தெரியும்னா அப்சரில் செஞ்சானால் மட்டும்தான் தெரியும், ஓகேங்களா. இது நிறைய பேருக்கு டவுட் வருது. இன்னும் ரெண்டாவது டவுட்டு, எனக்கு குவால கான்ட்ராக்டே இல்லை, நான் எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு நிறையா பேர் கேட்குறீங்க. குவால கான்ட்ராக்ட் இல்லை அப்படின்னா உங்களுக்கு அது கான்ட்ராக்ட் போடணும், உங்களுக்கு போட சொல்லிடுவாங்க. அதுக்கு அது இல்லை அப்படின்னா நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியாது அப்படின்னு நினைக்காதீங்க. உங்களுக்கு இக்காமல் எக்ஸ்பீரியாக இருக்கலாம், இல்லை ரெட்டில் இருக்கலாம், உங்கள் கம்பெனி ரெட்டில் இருக்கலாம், இல்லை ஒர்க் பர்மிட் கூட உங்களுக்கு முடிஞ்சிருக்கலாம். ஸோ இதெல்லாம் செக் பண்ணி பாருங்கள். இதில் ஏதாவது ஒன்று இருந்தால் கூட நீங்கள் கஃபீல் பர்மிஷன் இல்லாமல் கஃபாலா சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இது நல்லா புரிஞ்சுக்கணும், ஓகேங்களா. இன்னொன்று, நிறைய பேருக்கு இன்னொரு டவுட் வருது, ஹவுஸ் ஒர்க்கர் எப்படி சேஞ்ச் பண்ணலாம், அதாவது டிரைவராக இருக்கட்டும், இல்லை இந்த ஹோம் மேடாக லேடிஸ் ஒர்க் பண்ணுவாங்களா, இல்லை ஜென்ஸ் கூட ஒர்க் பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இவங்களாம் எப்படி சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க. அவங்களும் குவால போய் தான் சேஞ்ச் பண்ணணும், அவங்களுக்கும் இக்காமல் எக்ஸ்பிரி ஆகிட்டு, இல்லை உங்களுக்கு தொல்லை கொடுக்குறான், ஏதாவது டார்ச்சர் பண்ணுறானோ, இல்லை ஒர்க் பர்மிட் கேன்சல் ஆகிட்டு, இதேமாரி காரணம் இருந்தாலும் நீங்களும் சேஞ்ச் பண்ணிக்கலாம், அது குவால தான் சேஞ்ச் பண்ண முடியும், ஓகேங்களா. அது எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு நிறைய பேர்
கேட்குறீங்க, அதுக்கு நம்ம நிறைய வீடியோ போட்டிருக்கோம். ஃபஸ்ட்டு உங்களுக்கு எந்த கம்பெனியில் இன்டர்வியூ வருதோ, எந்த கம்பெனியில் வேலை கிடச்சிருக்கோ அந்த கமெண்ட்டை சொல்லி உங்கள் குவால ரிக்வஸ்ட் அனுப்ப சொல்லுங்கள். அந்த ரிக்வஸ்ட் வந்து 15 நாள் 10 நாள் வெளியிட்டு அதுக்குள்ளே நீங்கள் அக்செப்ட் பண்ணி விடணும். இல்லை அக்செப்ட் பண்ணல அப்படின்னா அது கேன்சல் ஆகிடும். அப்புறம் நீங்கள் அக்செப்ட் பண்ண பிறகு உங்களுக்கு மறுபடியும் டூரேஷன் ஓடும் உங்கள் பழைய கம்பெனி அப்ரூவலுக்கு. ஒருவேளை நான் சொன்ன 4 சொன்னதும் உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகிருக்கு அப்படின்னா உங்களுக்கு கஃபீல் பர்மிஷன் இல்லாமல் உங்களுக்கு சேஞ்ச் ஆகிடும். இல்லை அப்படின்னா உங்கள் கஃபீல் பர்மிஷனுக்கு போகும். அந்த கஃபீல் பர்மிஷன் கொடுத்துட்டாரு அப்படின்னா அப்புறம் உங்களுக்கு இக்காமா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது ஃபீஸு, அப்புறம் இக்காமா புது இக்காமா அடிக்கிறதுக்கு, அப்புறம் உங்கள் மேலே பெண்டிங் ஏதாவது இருந்ததுன்னா அதை கொடுக்கறது, அதெல்லாம் புது கம்பெனி கட்டிடுச்சு அப்படின்னா அப்சரில் உங்களுக்கு உங்கள் கம்பெனி பேர் சேஞ்ச் ஆகிடும். அப்படி சேஞ்ச் ஆனால் மட்டும்தான் உங்களுக்கு கஃபாலா சேஞ்ச் ஆகிட்டுன்னு அர்த்தம். அப்போ தான் நீங்கள் புது கம்பெனியில் போய் வேலை பார்க்கணும். நீங்கள் அப்சரில் சேஞ்ச் ஆக ரிக்வஸ்ட்லாம் கொடுத்து அக்செப்ட் பண்ணணும்னா அதோட முடிஞ்சிட்டு அப்படின்னு நினைக்காதீங்க. உங்கள் அப்சரில் எப்போ சேஞ்ச் ஆகுதோ அப்போ தான் நீங்கள் புது கம்பெனிக்கே போய் வேலை செய்ய முடியும். இல்லை இன்னும் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இல்லாட்டி நம்ம இன்ஸ்டாகிராமில் டெலிகிராம் வாங்க, உங்கள் டவுட்டை நம்ம கிளியர் பண்ணுவோம். முக்கியமாக சொல்கிறது என்ன அப்படின்னா இது ரொம்ப ஈஸி, இல்லை நீங்களே கஸ்டமர் கேருக்கு ஃபோன் பண்ணி கேட்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக கஃபாலா சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிற எல்லாருக்கும் இந்த வீடியோ சேஞ்ச் பண்ணுங்கள். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.